ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது துணுக்கு மூட்டை. இன்ட்ரெஸ்டிங்கான துணுக்குகளை கொடுப்பது என்னுடைய நோக்கம். நான் கொடுக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி துணுக்கு மூட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆச்சரியமான மற்றும் வித்தியாசமான 25 ஃபோபியாக்களை பற்றி. ஃபோபியா அப்படின்னா என்ன? ஃபோபியா அப்படிங்கிறது பயம் அப்படிங்கிற வியாதி. இதை வியாதின்னு சொல்லிட முடியாது, ஆனால் ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லலாம். சிலர் உறவினர்களை பார்த்தாலே பயப்படுவாங்க, ரிலேட்டிவ்ஸை பார்த்தா. அதுக்கு சிஞ்சின்சோ ஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. பலர் பயத்தை பார்த்தே அதிகமாக பயப்படுவாங்க, அதுக்கு ஃபோபோ ஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. பலர் கல்யாணத்தை பார்த்து பயப்படுவாங்க, அதுக்கு கேமோ ஃபோபியா அப்படின்னு பெயர். சிலருக்கு முத்தமிடுவதை பார்த்தாலே பயமாக இருக்கும், அவங்களுக்கு பிலிமட்டோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளுட்டோஃபோபியா, குளிக்க அப்புறம் வாஷ் பண்ண அப்புறம் க்ளீனாக இருக்கிறதுக்கெல்லாம் பயப்படுவதுக்கு பேர் அப்ளுட்டோஃபோபியா. நோமோஃபோபியா, ஃபோனுக்கு அடிக்ட் ஆனவங்க ஃபோன் இல்லை அப்படின்னாலே பயப்படுவாங்க, அதுக்கு நோமோஃபோபியா அப்படின்னு பேர். க்ளோபோஃபோபியா, பலூன்களை பார்த்து பயப்படுறதுக்கு பேர் க்ளோபோஃபோபியா. எர்கோஃபோபியா, ஒரு சிலருக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சாலே பயம் வந்துடும், அதுக்கு எர்கோஃபோபியா அப்படின்னு பெயர். பேனோஃபோபியா, சிலருக்கு எல்லாத்துலேயும் பயம் இருக்கும், அதுக்கு பேனோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. பிப்ளியோஃபோபியா, புக்கை பார்த்தாலே பயப்படுறதுக்கு பேர் பிப்ளியோஃபோபியா. போக்னோஃபோபியா, தாடியை பார்த்தாலே பயப்படுறது, பியர்டு, தாடி வச்சுருக்கவங்கள பார்த்தாலே பயம் வரும், அதுக்கு பேர் போக்னோஃபோபியா. ஆரோஃபோபியா, தங்கத்தை பார்த்து பயம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆரோஃபோபியா. ஆக்டோஃபோபியா, சிலர் 8 நம்பரை பார்த்தாலே பயப்படுவாங்க, அதுக்கு பேர் ஆக்டோஃபோபியா. பெலடோஃபோபியா, சொட்டை மண்டை இருக்கிறவங்கள பார்த்து பயப்படுறதுக்கு பேர் பெலடோஃபோபியா. பெடியோஃபோபியா, பொம்மைகளை பார்த்து பயப்படுவதுக்கு பேர் பெடியோஃபோபியா. ப்ளூட்டோஃபோபியா, பணத்தை பார்த்து பயப்படுறதுக்கு பேர் ப்ளூட்டோஃபோபியா. கேலிகைனோஃபோபியா, அழகான பெண்களை பார்த்து பயப்படுவதுக்கு பேர் கேலிகைனோஃபோபியா. ஆண்ட்ரோஃபோபியா, அழகான ஆண்களை பார்த்து பயப்படுவதுக்கு பேர் ஆண்ட்ரோஃபோபியா. ஃபிலோஃபோபியா, லவ் பண்ணுறத பார்த்து பயப்படுறது. சிலர் டீனேஜர்ஸை பார்த்து பயப்படுவாங்க, அதுக்கு பேர் எஃபி பைஃபோபியா. ஸ்கோலினியோஃபோபியா, ஸ்கூலுக்கு போகணுன்னாலே பயம் வர்றது, அதுக்கு ஸ்கோலினியோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமியார்களை பார்த்து பயம் வர்றதுக்கு பெந்த்ரோஃபோபியா அப்படின்னு பெயர். சிலர் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க, அதுக்கு பேர் டெசிடோஃபோபியா. இன்னும் சிலர் சாப்பாடு அப்புறம் சாப்பாடை பற்றி நினைக்கிறது, இதை பார்த்தாலே பயப்படுவாங்க, அதுக்கு பேர் சிபோஃபோபியா. நியோஃபோபியா, புதுசாக எதை பார்த்தாலும் பயம் வரும், அதுக்கு பேர் நியோஃபோபியா. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் துணுக்கு மூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் என்னுடைய வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.